என்னை சினிமாவிலும் அரசியலிலும் அறிமுகப்படுத்திய எங்கள் ஆசா புரட்சி கலைஞர் சொக்கர் தங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்த இடத்துக்கு குறை இருந்த மன்னிச்சுங்க. ரமணா திரைப்படத்தில் தமிழ் சினிமாவில் என்னை அறிமுகப்படுத்தினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய ஐந்து மொழிகளிலும் 237 படம் நடிச்சிருக்கிறேன். 47 சீரியல் நடிச்சிருக்கிறேன். 16 விளம்பர படம் நடிச்சிருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு கூட ஜி தமிழ் நினைத்த இன்னைக்கு ஷூட்டிங் மதியத்துக்கு மேலே பெர்மிஷன் வாங்கிட்டு நான் வந்தேன். எனக்கு சினிமாவிலும் அரசியலும் முகவரி கொடுத்த தலைவர் கேப்டனை பற்றி நான் ரெண்டு விஷயத்தில் நான் அவரோட பயணம் பண்ணியிருக்கேன். நீங்கள்லாம் அரசியலில் மட்டும்தான் அவரோட பயணம் பண்ணியிருக்கிறீங்க. நான் சினிமாவிலும் அவரோட பயணம் பண்ணியிருக்கேன், அரசியலும் நான் அவரோட பயணம் பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை எனக்கு. அதே போல் கேப்டன் அவர்கள் டைரக்ட் பண்ண விருதுகிரி படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன். அவர் என்னை அறிமுகப்படுத்தினார். அந்த படத்தில் என்னை அவர் இயக்கியிருக்கிறார். மிகப்பெரிய விஷயம். சினிமாவில் 53-54 இயக்குனர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். சுமார் 420 நடிகர்கள் டெக்னீஷியன் எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கேப்டனை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அவருடைய மனித நேயத்தை பற்றி சொல்லணுமா, அவர் கொடுக்குற தன்மையை பற்றி சொல்லணுமா? அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட ஒரு பத்திரிகை நிருபர் ஒரு கேள்வி கேட்டாரா, நீங்க கொடுக்கறத ஏன் விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டாரா. உடைவல்லன்னு சொல்றீங்களே, நீங்க ஏன் கொடுக்கறத விளம்பரப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னாரா, நான் கொடுத்ததாவது 10 பேர் உதவி பண்ணுவாங்கிறதுனால விளம்பரப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாரா. ஆனால் கேப்டன் அவர்கள் செஞ்சதை இதுவரைக்கும் சொல்லி காட்டினதே கிடையாது. அதே போல அவரை தப்பா பேசினா கூட அவங்களை இவர் என்னைக்குமே தப்பா பேச மாட்டார். அதுக்கு உதாரணம் நிறைய இருக்கு. அதே போல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மரியாதை கொடுப்பார். சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ரெண்டாவது அக்டோபர் 2nd கேப்டன் கிடைச்சிருப்பார். என் பையன் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி ஜாயின் பண்ணுறப்ப கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட்டு அவன் காலேஜில் படிக்க போகும்போது ரஷ்யாஸ் படிக்க போனேன். எம்பிபிஎஸ் அப்படியே கூப்பிட்டு வந்து கேப்டன் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. கேப்டன் ஆசீர்வாதம் பண்ணார், எங்க வேணாலும் படி, உன்னுடைய மருத்துவ சேவை தமிழ்நாட்டில் தான் இருக்கணும், முக்கியமா ஏழை எளிய மக்கள் வந்தா பணம் இல்லைன்னு சொன்னா இலவசமா மருத்துவம் பண்ணணும்னு சொன்னாங்க. என் பையன் எப்படி ஜாயின் பண்ணணும், நான் எப்படியாவது கேப்டன் ஆசீர்வாதம் வாங்கணும். சார் என்ன சொன்ன அந்நியார்ட கேட்டு அக்டோபர் 2nd நான் வீட்டுக்கு போனோம். என் பையன் 3rd கோயம்புத்தூர்ல ஜாயின் பண்ணணும். இன்னைக்கு தான் தலைவர் கடைசியப்பா பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கேப்டன் அண்ணியும் 13,000 ரூபாய்க்கு ஒரு செட்டு கொடுத்து ஏழை பணக்காரன்லாம் பார்க்க மாட்டார் கேப்டன், ஜாதி பார்க்க மாட்டார் கேப்டன்,
மதத்தெல்லாம் பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரோட நாம பயணம் பண்ணிருக்கோம். நம்ம கர்வமா சொல்லணும், பெருமையா சொல்லணும். இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். நம்ம தலைவர் சொன்ன மாதிரிதான், செத்த ஆறுக்கு மூணு, பணம் கூட வரப்போறதில்ல. இன்னைக்கு நான் இப்ப சொல்றேங்க, இனிமேல் இந்த மாதிரி ஒரு கூட்டம் எந்த தலைவருக்கும் எந்த நடிகருக்கும் வரவே வராது. அப்பளவு செஞ்சிருக்கிறாருங்க. என்ன சொந்த ஊரு திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்க, ஆய்க்குடியும் ஒரு இடத்துல மாற்றுத்திறனாளிக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கிறார். நாங்க அந்த சொந்த மாவட்டத்திலே இருக்கோம், எங்களுக்கே தெரியாது. அது அடுத்த நாள் பேப்பரை பார்த்தா மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல பெரிய ஆலங்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில நரிக்குடவர்களுக்கு 7 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவோ சொல்றாங்க, வலதுகை கொடுக்கறத இடதுகை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவர் நம்மளுடைய கேப்டன் அவர்கள். நம்ம எல்லாம் அவருடைய தொண்டன் அப்படிங்கறதுல பெருமைப்படணும், கருமப்படணும். கேப்டன் எந்த நோக்கத்தை நினைத்து இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தையும் அந்த லட்சியத்தையும் நாம் நம் உயிரை கொடுத்தாவது நிறைவேற்ற வேண்டும். நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். நிறைய பேசணும்னு ஆசை. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கு நன்றி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், சினிமாவில் ஒரு விஷயம், அரசியல் கிடையாது. நான் வந்து திரு கலைஞர் அவர்கள் கதை வசனம் எழுதிய பெண் சிங்கம் அப்படிங்கிற ஒரு படமும், பொன்னர் சங்கர் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் நடித்தேன். நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கேப்டன்கிட்ட வந்து அனுமதி கேட்டேன். கேப்டன், இந்த மாதிரி கலைஞர் கதை வசனத்தில் இங்கே கூப்பிடுறாங்க, நான் நடிக்க போகலாமா அப்படின்னு. அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவருடைய கதை வசனத்தில் நடிக்கிறதுக்கு அவன் நாயா பேயா அலையான், நடிக்கலாமான்னு கேட்கறிய, நடிப்பு வேற அரசியல் வேற, இது உன் தொழில், போய் நடி அப்படின்னு தலைவர் பாருங்க. நிச்சயமாக அவர் நம்ம இதயத்தில் நம்மளோட இருக்கிறார். எனக்கு பாருங்க, இன்னைக்கு கூட அந்த கருடன் சுத்தினது நம்ம எல்லாமே பார்த்தோம், இன்னைக்கும் சுத்திருச்சு. நிச்சயமாக நம்ம அண்ணன் அன்புராஜ் அண்ணன் சொன்ன மாதிரி இது ஒரு கோயில் ஆயிடுச்சு. நான் 3வது நாள் இங்கே வந்தேன். வரும்போது ஒரு வயசான அம்மா வெளியில வந்து அழுதுட்டு இருந்தது, அந்த போட்டோவை அப்படியே தொட்டு பார்த்துட்டு அழுதுட்டு இருந்தது. நான் கேட்டேன் அந்த அம்மாட்ட, அம்மா எந்த ஊருமா நீங்க அப்படின்னு. நான் விழுப்புரம் பக்கத்துலயா, என் வீட்டில் நான் என் பையன்ட சொல்லாம வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏம்மா தனியா வந்தீங்க, இவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, 2007 எங்கள் ஊருக்கு வந்தாங்க. எங்கள் ஊருக்கு வரும்போது கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு, எங்கள் நெருக்கி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கார் வந்துச்சு, அந்த கார் கண்ணாடி கதவை அப்படி இறங்கிச்சு. அப்போ பார்த்தா இந்த ஐயா இங்கே பார்த்தாங்க, கதவை திறந்துட்டு வேகமாக வந்து கூட்டத்தில் விளக்கி விட்டு என்னைய தனியாக கூப்பிட்டு வந்து, ஏமா அந்த மாதிரிலாம் கூட்டத்தில் வராதாமான்னு சொல்லிட்டு கையில் சுருட்டி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, அதில் 1000 ரூபா பணம் இருந்துச்சு. பாருங்களா, அதே மாதிரி அன்னைக்கு அந்த அண்ணா ஆர்ச்சி பக்கத்தில் அந்த மேம்பாலத்துல இருந்து ஒரு வயசான அம்மா பூ வியாபாரம் பண்ற அம்மா, அந்த பூ அப்படி மூட்டையோட தூக்கி அப்படி போடுறாங்க பாருங்க. நடிக்கும் போது பூ வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த பூ வியாபாரம் பண்றதுக்கு உண்டான அனைத்து திங்ஸையும் வாங்கி கொடுத்து அது மூலம் அந்த பணத்தையும் கொடுப்பாராம். அதே மாதிரி சீசோடு பக்கம் ஷூட்டிங் நடந்ததுன்னா, மீன் கடை வைக்கணும்னா அவங்களுக்கு எல்லா உபகரணங்களையும் வாங்கி கொடுத்து பணத்தை கொடுத்தார். குடை வள்ளல், மனிதனை நம்பிக்கவர், கொடுக்கறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பவர். அதே போல பிறரை பத்தி இகழ்வா பேச மாட்டார். நான் ஒரு தடவை மேடையில் வந்து பேசினேன், என்னை கூப்பிட்டு இங்க பாரு அரசியல் பேசு, தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறுலாம் பேசக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு தலைவரை நாம் தலைவராக தேர்ந்தெடுத்தது அவருக்கு பெருமை கிடையாது, நமக்கு தான் பெருமை. நமக்கெல்லாம் ஒரு நல்ல பேரை கொடுத்துட்டு போயிருக்கார் தலைவர் கேப்டன் அவர்கள். இந்த பேரை நாம் காப்பாற்றணும். மேற்கொண்டு நாம் அந்நியானவர்களுக்கும்
தம்பிங்க ரெண்டு பேருக்கும் நம்ம உற்ற உறுதுணையாக இருக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைமக்கள நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நிறைய இருந்த இடத்துக்குங்க, குறை இருந்தா மனுஷங்க. அடுத்தபடியாக